ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சய் பேசுகிறேன். இப்போ நான் சந்திரயான் 2 அந்த ராக்கெட் பற்றி இப்போ நான் டாக்குமெண்ட்ரி இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சந்திரயான் 2 என்ன? சந்திரயான் 1 இதற்கு பின்னர் நிலாவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்ட இந்தியாவின் 2வது விண்கலம் ஆகும். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் இஸ்ரோ வடிவமைக்கப்பட்ட இவ்விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் இருந்து 2019 July 22 அன்று நிலாவை நோக்கி GSLV Mark 3 ஏவுதலன் மூலம் ஏவப்பட்டது. இவ்விண்கலத்தில் நிலா சுற்றுக்கலன், தரையிறங்கி தரையுளவி ஆய்வுக்கலன் ஆகியன உள்ளடக்கி இருந்தன. இவை அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டன. சிலக்கலுக்கான உலாவின் நிலாவின் மேற்பரப்பில் வேதி பகுப்பாய்வை 14 நாட்களுக்கு ஒரு நிலா நாள் மேற்கொள்ளுமாறும் தான் திரட்டிய தரவுகளை சுற்றுக்கலன் மற்றும் தரையிறங்கியூடாக புவிக்கு அனுப்புமாறும் திட்டமிட்டபடி இருந்தது. சுற்றுக்கலன் ஒரு ஆண்டு காலம் நிலாவை சுற்றி 100x100 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் சுற்றி வந்து தனது பணிகளை மேற்கொள்ளும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2019 September 7 நிலாவில் நிலநேர்கோட்டின் கிட்டத்தட்ட 70 degrees தெற்கே மன்சினோசி சிம்பெலியுசு என் ஆகிய இரு குழிகளிடையே உள்ள மேட்டு சமவெளியில் சந்திரயான் 2 என் தரையிறங்கியும் உலாவியும் இறங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தரையிறங்கிய வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கம் செய்ய இயலவில்லை. சந்திராயன் திட்டங்கள். நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக சந்திராயன் என்ற திட்டங்கள் தொடங்கப்பட்டன. ரஷ்ய நாட்டின் உதவியோடு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதன்படி சந்திராயன் 1 திட்டத்தின் கீழ் ஒரு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. அதில் இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகள் சார்பிலான கருவிகளும் இடம்பெற்றன. அதன் மூலமாக ஏராளமான தகவல்களை பெற முடிந்தது. சந்திராயன் 1 செயற்கைக்கோளில் இருந்த சூரிய சக்தி கருவி பழுதடைந்ததால் நிர்ணயிக்கப்பட்ட 100 கிலோமீட்டருக்கு பதில் 200 கிலோமீட்டர் உயரத்தில் சந்திரயான் 1 சுற்றி கொண்டிருந்தது. எனினும் 95% பணிகளை அது முடித்துவிட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சந்திரயான் 2 திட்டத்துக்கான செயற்கைக்கோளை தயாரிக்கும் பணிகள் முடிந்தன. இப்பணி திட்டங்களின் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார். என்னென்ன கருவிகள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வந்து Part 1, Part 2, Part 3, Part 4 இவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ட் நான் போட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.